மாதவன் பேரு காப்பி அடிச்சவங்க அத்தனை பேர் அடிச்சிருக்கு நல்ல பேரு கண்டு இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த மின்னல் வெட்டு கண்ணழகி பட்டு கவலா நான் சொன்னது போல இந்த வருஷமும் பட்டு அட போக்குறி பொண்ணு நமக்கு அந்த பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தார் அடிச்சிருக்கு நல்லதொரு கிடைச்சிருக்கு நமக்கு அடிச்சிருக்கு நல்லதொரு அறுத்து தலையில தேய்ச்சி மாப்பிள்ள யாருன்னு அவங்ககிட்ட சொல்லு யாரு பண்ணையா மாப்பிள்ள வேற யாரும் இல்ல நல்ல சிவன்தான் எதையா விபரீத விளையாட்டு உனக்கு குடியிருக்க வீடு கொடுத்து நீ கேட்கும் போது பணத்தை சொல்ல சொல்லையா கொடுத்தன அதெல்லாம் எதுக்கு சண்பகம் பள்ளிக்கூடத்து போச்சா உடம்பு எப்படி இருக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி அனுப்பு இதெல்லாம் சொல்லுமே இது எதுக்குன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டுமா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கூட கேட்டாலே அது மட்டுமா என்ன சொன்னேன் பொண்ணு படிப்பு முடிட்டோம் படிப்பு முடிட்டோம்னு சொன்னேன் ஆமா படிப்பு முடிட்டோம்னு சொன்னேன் ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுடா இப்படி எல்லாம் குதக்கமா பேசாதீங்க என்னதான் வயிற்று பிழைப்புக்கு உங்ககிட்ட வேலை செய்தாலும் இப்படிப்பட்ட கேவலமான பேச்செல்லாம் கேட்கணும்னு ஒண்ணும் விதி இல்லைங்க வாய் குழப்ப பாத்தியா என் சோறு அப்படி செய்யுது வேற என்ன சொல்ல சொல்லையா கொடுக்கல பணம் கடன் கொடுத்தீங்க கடன் பெரிய மனுஷ பிரபு நீ லஞ்சல் ஆயிரம் வேலை புஞ்சல் ஆயிரம் வேலை வச்சிருக்க உனக்கு கடன் கொடுக்குறேன்னா 1500 தானே என் தலை அடமானம் வச்சாவது கொண்டாந்து கொடுத்துறனுங்க அது வாகன பணம் 1500 எனக்கு தெரியும் வேலை செய்யறவங்க பிறந்தது இங்க உங்ககிட்ட நாணயம் இல்ல அப்படின்னு 15000 ரூபாய்க்கு எழுதி வாங்கி இருக்கிறேன் பகவான் பேசாம பொண்ண கட்டி வெட்டடே மேலதாளத்தோட சும்மா ஜம் ஜம்முன்னு நம்ம மாமனார்னு பேரடியா சாக போற ஸ்தலத்துல 15000 ரூபாய் எண்ணி வட்டியோட வைக்கணும் நான் எங்க எவ்வளவு பணத்துக்கு நீ ஏயா போற மாமனார் சீட்ல இருன்னு உன்ன சொல்ற கேட்க மாட்டேன்ற பொண்ணையா சும்மா உங்க பேசிக்கிட்டு இருக்க முடியாதுனால 3 டேஸ் டைம் உனக்கு எனக்கு வேண்டியது முதல்ல பொண்ணு இல்லையா பணம் பணம் கொடுக்க உன்னால முடியாது தம்பி என்ன பண்ற எவ்வளவுதான் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது
அதை தடுக்க என் வாழ்வை கூட பலியிட தயாரிக்கம்மா. வேதனை தாங்காம என்னென்னமோ சொல்றியம்மா. என் மக வாழணும், அதுக்காக என் உயிர் மானம் எது போனாலும் பரவாயில்லை. அப்பா செண்பகம் கலங்காதேம்மா. என்னம்மா செய்திருவான் அந்த சீமா? வீட்டை காலி பண்ணு சொல்லுவான். எல்லாருக்குமா வீடு இருக்கு, பணத்தை கொடுக்கல என்ன ஜெயில போடுவான். போடட்டுமே, உனக்கு மாதவனுக்கும் கல்யாணம் நடந்துட்டா, அதுக்கப்புறம் நான் ஜெயில இருந்தா என்ன? செக்க இருந்தா என்னம்மா? வணக்கங்க வணக்கம். நான் தாங்க வீட்டுல மட்டும்தான் வெளிய வார்த்தையும் சாப்பிட்டு நல்ல பழமை. ஒண்ணு ஒண்ணு பத்தி என்கிட்ட சொன்னானுங்க. நீ வாழ வேண்டியவை, வளர வேண்டியவை, சம்பாதிக்க வேண்டியது. உங்ககிட்ட மட்டும் பணம் வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட இல்லாத குணம் எல்லாம் இருக்குதா எல்லாரும் பேசுவாங்க. என்ன வேற நல்லா உணர்ந்து சொல்றேன். அப்போ நான் ஊடு ஊடா போய் ஓட்டு கேட்க வேண்டிய வேலை எனக்கு இல்ல. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஒரு வார்த்தை இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஒரு ஆளுகிட்ட சொல்லிவிடு, நான் செய்யறேன். சரி, இப்ப கூட உதவி கேட்கத்தான் வந்தேன். அவ்வளவு சீக்கிரமா? விருப்பம் தானே வேண்டாம். நான் செய்யறேன். நம்ம பொண்ணே இருக்காரு, அவளை பத்தி என்ன பேசாதே. அவன் அயோக்கியன். பட்டக்கடனை கேட்ட நான் கெட்டவன். கடலாக வரும்போது கண்ணை கத்துக்கிறது, பொண்ணை பாரு போகும்போது வந்தது, மண்ணை பாரு விளையுது நாக்கி காமிக்கிறது, கடைசியில் கை விரிக்கிறது. நீங்க சொல்லக்கூடாதுங்க. பாவம் ரொம்ப ஏழை, சுழுவா பணக்காரன். அவருக்கு வழி சொல்றேன், கேட்க மாட்டேன்றான். அவரு சொன்னாருங்களா? அவர் தெரிய மனுஷரு, விரும்பி கேட்காத பொண்ணை கொடுத்துறியா அப்படின்னு நானும் சொன்னேன். நீ சொல்லு சொல்லு. என்ன நீ படிச்சவன், சொல்லியிருப்ப சொல்லியிருப்ப. அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கோங்க? தலைமையிலே விட்டுடு. கடன் பத்திரம் இருக்க, எப்படி கண்டிப்பது? இது ஒரு பேரு பத்திரத்தை கொண்டா பொண்ணை அமைச்சிட்ட வாங்கினா பாருங்க, 1500 ரூபாய். கல்யாணத்துக்கு இந்த கந்த விவகாரம் எல்லாம் ஐஸ் ஆஃபீஸாவா சேர்ந்துடணும். அதுக்கு பிரம்மாவது நீங்க வந்து ஆசீர்வாதம். நீங்க என்ன
दयवि मटल तंग நம்ம
உனக்கு அடக்கத்துக்கும் ரொம்ப பெரிய பகை இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆ பயா இருக்கலாம். பங்கடம் இவங்கட்ட தான் ஊர்படி கூடாதே. ஐயா ஐயா ஏன் என் பொண்ணு? உங்க பொண்ணா? இங்க இருக்கு இங்க வருது. பொண்ணா என்ன மிஸ்டர்? அதான் காலையில இருந்து நம்மள விரட்டிட்டு இருக்கே, உள்ள போக விடாம. உள்ள சொல்லு எங்க பொண்ணு? இங்க ஏழு பொண்ணு, காலையில இருந்து நீ தான் இங்க இருக்க. நம்ம கிட்ட டோ பண்ணிக்கிற நீ ஒதுமோ, நீ போ அந்த பக்கம். பொண்ணு கூட்டி இருந்த சாதாரண விஷயம் நினைக்கிறியா? கிட்ட பிக் கேஸ், பெரிய விஷயம். தெரியாஸ் பத்து வருஷம் ஜெயில் குள்ள தள்ளிடுவேன். அப்படி கிடையாது. ஐ சே, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா பத்து வருஷம்? ஆமா. ஒரு பெருமாட்டை இதே வேலையா இருக்கானே, அவனுக்கு எத்தனை வருஷம் போடுவாங்க? ஆயிரம் வரைக்கும் தூக்கணும். போடலாம் போற சட்டம். உனக்கு என்ன தெரியும்? யார் இந்த பொடியன்? உங்க பாட்டேன். பாட்டேன் ஆட்டம் போடுறது எங்கிட்ட என்ன மிஸ்டர்? இவங்க என்ன யாரு சொல்லைய? ஆமா, இந்த ஊர்ல இவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கும். இருக்கும் இருக்கும். ஐயாவோட செல்வாக்கு எலெக்ஷன்ல வெற்றி கொடி நாட்டினாரு. அப்பே தெரியும். எலெக்ஷன் பத்தி பேசாத. எலெக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை ஓட்டு போட்டவன் யாரு? சாதாரண எல்லாம் டீசன்ட் மேன், ஜென்டில்மேன். மரியாதையா போறீங்களா இல்லையா? என்னடா பின்பாட்டு பாடி இருக்கலாடா பண்றான். பணத்தை பணம்னு பாக்காம வாரி இறைச்சு அவளுக்கு ஆட்டமும் பாட்டமும் சொல்லி கொடுத்தா. ஆட்டமா அண்ணாவா? பின்ன என்ன ஆடினா சொல்லவா? கால் கீழப்படாம அண்ணா கல்ல ரசம் நிறைய குடிச்சிருக்காரு. பார்த்தனே தெரியுது. குடிகாரு குடிகாருன்னு சொல்லாத, தப்பு. நான் ஒண்ணு மரபா குடிக்கல. பர்மிஷன் நான் அதை சொல்லையா? இதான் இந்த கலவசம்னு சொன்னீங்களே, அதை குடிக்கிறீங்கன்னு சொன்னேன். அம்மா இந்த பக்கம் வாமா. ஐயா, நான் சந்தாவை கல்யாணம் செய்து நிறுத்திட்டு துடியா துடிக்கிறேன். அம்மா, என் காதலை கெடுத்த இந்த கழிவனை அப்படியே கழுத்தை நெருங்கி கொன்று மென்று திருத்தி விடுகிறேன். அப்பா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நீதான் வழியில பார்த்து அவளை கூட்டிக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. யாரோ ஒரு அயோக்கியன் தேடி தப்பிச்சிட்டு வர்றேன், அதனால பாலக்காட்டுக்கு போகணும் சொல்லிச்சது. காய்கறி விலை தரித்துமே பிரிச்சுவே. ஆமா, இதெல்லாம் எது உனக்கேங்கம்மா இந்த விசாரணை? சரி சரி, எவ்வளவு பணம் வச்சப்பா? இருக்கட்டும்ல, பணத்தை பத்தி என்னங்க அவசரம்? பணம் இல்லையா? அப்படின்னா தானமா? தட்சணை திருக்கோடியில கடை இல்ல, காய்கறி கடை. அதான் போன வெள்ளிக்கிழமை சைக்கிள்ல விளக்கு இல்லாத போன 303 பிடிச்சிட்டானே அவன் தாண்டி. தங்கமான புள்ள அது, எப்பவும் சைக்கிள்ல விளக்கு வச்சுக்கிற பழக்கமே இல்லையா? யா, இதெல்லாம் அள்ளிட்டு போறியா இல்ல தெருல வீசிட்டுமா? அவளை தூத்து கை போச்சா? எங்க எழுதி பாப்போம். என்ன இங்க கலாட்டா வந்துட்டியே? அண்ணன், நான் ஒரு வம்பத்துக்கு போகாதவோ கட்டணம் ஒரு வார்த்தை கடுமையா பேசிட்டாங்கன்னு மனம் நின்று நான் இங்க வந்திருக்கிறேன். நீ தேடிக்கிட்டே அது அவோ என்ன வயசு சொத்துக்கே வழி இல்லாதவன் நினைச்சு கேவலமா பேசுறேன்னு இது நியாயமா? என்ன சொன்னது? அவகிட்ட போய் கொஞ்சம் தலைவாரி சிங்கல் போட்டு பொட்டு வச்சு பூவு வச்சு அப்புறம் கேளு என்ன சண்பகான்னு. என்ன ஒரு மரியாதைக்கு இந்த மாதிரி செஞ்ச உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்லைங்க, தூக்கு. மம்மி, உங்க மகனுக்கு என்ன 8 வயசா 7 வயசா? அவரே
மொண்டு குளிக்க மாட்டாரா? என் மக மடமடன் வளர்ந்துட்டானே தவிர இப்பவும் நான் தான் தண்ணி மொண்டு ஊத்தணும். நீங்க வந்து மொண்டு ஊத்த வேண்டாம், நான் மொண்டு ஊத்துறேன், நீங்க உள்ள போங்க. வேண்டாம், நானே மொண்டு ஊத்துறேன். உள்ள போங்க மம்மி. அப்பா முது ஊத்து, நல்லா சோப் போட்டு விடு. அவன் உடம்ப கூட கவனிச்சுக்க மாட்டான். என்ன என்ன கவனிச்சுக்கிறது? உங்க மகனுடைய உடம்பு தான் தந்தத்தால செஞ்ச சிலை மாதிரி இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாத, கண்ணு பட்டுட போகுது. ஆமா, கண்ணு பட்டுடுமா? நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சீக்கிரம் போயிட்டு வந்துடுமா? ஆமாமா, முள்ள வாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. சரி, போன் சொன்னது அம்மா தான் சொல்லிருக்காங்கள, முத்து தேச்சு விட சொல்லு. ஐயோ, அவங்களுக்கு விஷயம் தெரியாம சொல்லிருக்காங்க. நான் போக மாட்டேன். படுகுழியில தள்ள இருந்தாங்க என்ன, அப்பவே காப்பாத்தினீங்களே. இந்த கிணத்துல விழுந்தாவ காப்பாத்த மாட்டீங்க? கொட்டும்பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும்பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. குத்தாலம் அருவியில் துளிச்சது போல் இருக்குதா, மனசே மலக்குதா, சுகமும் குடிதா? குத்தாலம் அருவியில் துளிச்சது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியில் துளி போல் இருக்குது, குத்தாலம் அருவியில் துளிச்சது போல் இருக்குது. உதவியை நாடி வந்து எப்படியோ என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு
எங்களை பிரிக்காதீங்க அம்மா, எங்களை பிரிக்காதீங்க. தேவிக்கு எங்கே நம்ம வித்தை தெரிய போகுதுன்னு தானே நினைச்சீங்க? உங்க கிணத்தடி விளையாட்ட நான் பாத்துட்டு தான் இருந்தேன். இத பாருமா, ஊரறிய உலகமறிய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பொண்ணு இப்படி நெருங்கி பழக கூடாதுமா. நாளைக்கு அவனே உன்னை வேண்டான்னு சொல்லலாம், இல்ல நானே இந்த பொண்ணு வேண்டாண்டா தம்பின்னு சொல்லலாம். அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அம்மா இன்னும் என்னடி அம்மா, அத்தேன்னு கூப்பிடு. அத்தே குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. ஏமாத்திட்ட கல்யாணம் செய்யலாம்னு பார்த்தல சின்ன பொண்ணு விவரம் புரியாதவ, இவளை இவன் மழைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவசரப்படாதீங்க ஐயா, என்னை யாரும் கூட்டிட்டு வரல. நான் சின்ன பொண்ணு, எனக்கு வயசு 19. வரும் கட்ட வண்டியில இழுத்துக்கிட்டு வர்றப்ப வேணாம். அம்மா சந்திரா, என் கண்ணு, என் உயிருக்கு உயிரா உன்ன வளர்த்தேனே. ஆமா வளர்த்தேன், அதுக்கு தான் ஆடி பாடி சம்பாதிச்சு கொடுக்க சொன்னே கொடுத்தேன். கடைசியில என்னையே நாசமாக்க துணிஞ்சிட்டியே. போய் அவ்வளவு போய் எல்லாம் இந்த பய சொல்லி கொடுத்த பாடம் சொக்குபடி போட்டுட்டான் சொல்றேன். பொண்ண வளர்த்தவ கிட்ட அனுப்பு, இல்ல ஊருக்கு பெரிய மனுஷன் நம்ம கிட்ட அனுப்பு, இல்ல கலகம் பிச்சிடுவேன். நடக்குமா? எல்லாம் செய்வேன். பாத்தியா என்ன எட்டக்கோல் துப்பாக்கி போரா பெரிய வீரன். இவர் பெரிய வீரரு. அநியாயக்கான நானும் விட்டு வைக்கிறது இல்ல. நான் பொல்லாதவன், நான் புலி, கழட்டு புலி. அநியாயம் பற்றி வாங்கினான். என்ன
போதே நான் இவனை கொல்லணும்னு சொல்லி அந்த முத்துவ கொல்லத்துக்கு போனேன் இவனை திருப்பி விட்டுட்டாமே அவன் ஓடுறான் இல்லடா சும்மா நிக்கிறீங்க சம்பாதிக்க போறது நூறோ ஐம்பதோ தர்றேன் காலம் பூரா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்து உடனே நான் குற்றமற்றவன்கிறத எடுத்துக்காது ஒரே ஒரு சாட்சி இருக்குது நல்ல சார் வீட்டுல ஒரு நொடியில போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் இன்ஸ்பெக்டர் நான் நிரபராதிங்கிறது நிரூபிக்க எனக்குள்ள சந்தர்ப்பத்தை கெடுத்து விடாது கெடுத்து விடாது இன்ஸ்பெக்டர் என்னை போக விடு என்னை போக விடு என் கண் பார்வை இருந்து ஒரு வினாடி கூட உன்னை மறைவிட மாட்டேன் இரும்பா உன் நெஞ்சு ஆத்திரப்படாது என் கண்களிலே இப்போது தெரிபவன் என்னை வாழ வைத்த முத்து அல்ல கார்மேகத்தை கொலை செஞ்சதா சொல்றாங்களே அந்த முத்து நான் கடமைக்காக வாழ்வோம் கடமை உன்னை மனவரையில உட்கார வச்சு அதை பார்த்து மனமகிழ்ந்தவன் தான் ஆனா இப்போ உன் கழுத்தை நானே நெரிச்சிடலாம ஆத்திரம் வருது எனக்கு இறக்கமற்றவனே என்னை கைது செய்யத்தானே துடிக்கிறேன் பார்த்து விளங்க எனக்கு ஒரு அவசரம் வராது கலங்காதீங்க குழந்தை இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் எழுதிட்டு கார்மேகம் கொலை வழக்கு இன்று 11 மணிக்கு தீர்ப்பு தண்டனை நிச்சயம் உண்டு
நல்ல சிவம் வீட்டுக்கு தன்னை அழைத்துச் சென்றது ஒரு கிழவி என்றும் அவள் உருத்தியே தனக்கு சாட்சி என்றும் முத்து கூறுகிறார். ஆனால் அந்த சாட்சியான கிழவியை அவரால் கொண்டு வர இயலவில்லை. அப்படி ஒரு கிழவி இருப்பதாகவே தெரியவில்லை. கல்யாண வீட்டில் கலகம் நடந்த போது உடனிருந்த சாட்சிகள் கூறியதிலிருந்து முத்துவுக்கும் நல்ல சிவத்துக்கும் நீண்ட நாட்களாகவே பகை இருந்து வந்திருப்பது தெரிகிறது. கார்மேகத்தை கொலை செய்த குற்றத்திற்காக முத்துவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். காலி கட்டிட்டு வந்தே அந்த பெண் துடியா குடிக்கும் இல்ல உன்ன பெத்த வயறு பத்தி எரியும் இல்ல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கண்டிக்கலன்னா நீ மட்டும் இல்ல நியாயம் கூட தான் செத்து போகும்.
ஓடு தேடு அவனை கண்டுபிடி. தப்பி ஓடினான். கைதியை பிடிக்க போலீசார் தீவிரம். தப்பி ஓடிவிட்டான். ஓடிட்டான். ஓடியா 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 ஓடிட்டாயா ஓடிட்டாயா? அதுல பாருங்க, அவனுக்கு இஷ்டம் இல்ல ஓடிட்டான். எதை சொல்ற நீ? இஷ்டம் இல்லாத பொண்ணை கட்டி வச்சா ஓடத்தான? அட போய்யா, முத்து ஓடிட்டாயா? ஐயா, முத்து ஓடிட்டாயா? முத்து ஓடிட்டானா? பயம் தாயா ஓடிட்டான். வர்றவன் நேரா எம்எல்ஏல வந்து பாயுமா? பயமா இருக்கு, நான் என்ன செய்வேன்? போலீஸ் பேச என்னை தேடி வரும்.
பட்டுகளே பட்டு போன்ற திறகை நீங்கள் இரவ தந்தாலே பட்டு போன்ற திறகை நீங்கள் இரவ தந்தாலே பறந்துகிறது பார்த்திடுவேன் அவரை கண்டாலே கூடுவிட்டு கூடுவிட்டு பறந்த கிளி ஓடி வரும் கொஞ்சோடி பேச என்னை தேடி வரும் அணைத்திடுவார் திருத்திடுவேன் தொட்டனைக்கும் மகிழ்ச்சிதனை சொல்ல முடியுமா சொல்வதற்கு வார்த்தை ஏதும் இல்லை தெரியுமா வருவதற்குள் மலர் விடியே வாடி விடாதே அத்தான் வந்த பின்னே வாயடைத்து நின்று விடாதே கூடுவிட்டு சூடுவிட்டு பறந்த கிளி வரும் அவனுக்கு இருக்கிற ஒரே சாட்சி அந்த கிழவி தான் அந்த கிழவியை தீர்த்து கட்டிட்டான் உடம்ப தேத்தி வைங்க ஒத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்கும் ஆபத்துதான் எப்படி அவன் வீட்டுக்கு வருவான் உடனே அவனை தீர்த்து வேண்டியதான் மார்வேஷத்தோட வந்தாலும் அம்மா 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 புத்தம் Thank you.
எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு நினைச்சாலே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குமா என்னமோமா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க என்னைக்கு இவ மருமகளா வந்தாலும் அன்னைக்கே சரிய முடிச்சு அவ யாரோ அவளுடைய ஜாதகம் எப்படிப்பட்டதோ எதையும் யோசிக்காம கொள்ளாம இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு உங்க பிள்ளைக்கு நீங்களும் சம்மதம் கொடுத்துட்டீங்களே அதனால வந்த வரதான் எல்லாம் உங்க மருமகளை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் உங்க குடும்பம் இழந்து போத நிறுத்துங்க கம்பு தும்பு பேசி வாழ்ற குடும்பத்துல கலவுங்க உங்க வேலை பத்திரமாத்து தங்க என் மருமக அவ கால் தூக்கி கீடாதீங்களா நீங்க போங்க வெளியில கேட்டீங்களா நல்லது காலம் இல்ல வாங்கடி போவோம் நீ ஏன் அழற அழாத நாங்கள் பத்திரிகை நிருபர்கள் வாழ்க சில கேள்விகள் கேட்கலாமோ பல கேட்கலாம் சுவாமிகளின் பெயர்கள் என்பதுதானா அல்ல சமுத்திர மகா சுவாமிகள் சுவாமிகளுக்கு மனுஷர்களுக்கு இருக்கிற பேர் மாதிரி ஏதாவது இருக்குதா உண்டு முத்து என்று அழைப்பார்கள் முத்தா ஆம் முத்து கடலுக்கடியில் கிடக்கிறதே நன்முத்து அவைகளை எடுக்க மூச்சு அடக்குகிறான் தொழிலாளி அதுபோல மனிதன் உள்ளத்திலே இருக்கும் ஞான முத்துக்களை கொண்டு வர மோன நிலையிலே இருக்கிறான் வேதாந்தி எனவே வேதாந்திகளை முத்து எனவும் அழைப்பது உண்டு ஓஹோஹோ அப்படி பிரிச்சுட்டீங்களா அது சரி தாவோ இதுவரைக்கும் காட்டிலையும் மலையிலும் செஞ்சதாதான் கேள்வி சுவாமி தாங்கள் சமுத்திரத்துக்கு அடியில தவம் செஞ்சதா சொல்றாங்களே இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறீர்களா யாரும் உங்களை நம்ப சொன்னது சுவாமிகளுடைய உபதேசத்தின் சாரம் மறைந்ததை தேடு என்பதுதான் மறைந்ததுன்னா மண்ணில் மறைந்தது மனதில் மறைந்தது பெண்ணில் மறைந்தது எண்ணில் மறைந்தது என்று 2016 இருக்கிறதே எனக்கே சுவாமிகள் 1009 தானே அருள் இருக்கிறார் சுவாமிகள் சைவமா அசைவமா சுவாமிகள் மூஞ்சியும் மூக்கையும் பார்க்கும் போது எங்கேயோ டவுன்ல பார்த்த மாதிரி தெரியல ஆமா பழலி இருக்கும் இருக்கும் போல ஜென்மத்திலே நீர் எருமை மாடாக பிறந்து பாபச்சத்திலே மூழ்கி இருந்த போது எங்கள் மகா சுவாமிகள் மாட்டுக்கார சிறுவனாக அவதரித்து உம்மை கரையேற்ற முயன்றார் ஓ ஓ போன ஜென்மத்திலேந்தே சாமிக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு இல்லன்னா வருவனா போன ஜென்மத்துல புட்டி சாமி ஏதா பொறஞ்சது மடத்தனமான கேள்வி என்ன முதலாளி எல்லா பயணம் போட்டோம் என்ன செய்யறோம் பாரு சாமி மா அம்மா ஒళ్ళు చాలా జబ్బు చేస్తుంది మీరు బాగా అయ్యేటట్టు ఆశీర్వదించండి తాయి నోయ్ వాయి పట్టిరుపరాగ తిరుగుతారండి అమ్మయ్య కవలయ విడు అమ్మా వెంట అమ్మా వెంట స్వామి ఎనక అంద బాకి కూడా ఇల్లి ఆయిరం ఆయిరం పేర్ కరుణ పురిందవరే ఇంత పావికి ఉంగల అరుణ్ కిడకదా స్వామి போதுமாய் இறக்கின்ற தண்டனை தாய் நீங்கள் என் காலில் விழுவதா நான் வணங்க வேண்டிய தெய்வமா நீங்க சுவாமி 10 மாசம் சுமந்து பெத்த மகனை உயிரோடு பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் என் கலி நீங்குமா சுவாமி கலங்காதீர்களம்மா எந்திரு எந்திருக்கலம்மா அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவான் அந்த அன்பு குரலை மறுபடியும் கேட்க முடியுமா சொல்லுங்க சாமி சொல்லுங்க என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க இருக்கிறாம்மா இருக்கிறா எங்க இருக்கா சாமி அம்மா நா என் மகன் இருக்கிறானான்னு சொல்லுங்க சாமி நீங்க பெத்த புள்ள சொல்லுங்க சாமி உங்க மனசுலயே குடியிருக்காம்மா சாமி இப்படி சொல்லி என்னை சமாதானப்படுத்தலாம் நான் பட்ட மரம் ஆனா பூத்து குலுங்கி புதுவாழ்வு கால துடிக்கும் என் மருமகளுக்கு என்ன சொல்வேன் சாமி நான் என்ன சமாதானம் சொல்வேன் அம்மா உங்கள் தூரத்தை சுவாமியும் உணர்கின்றான் அமைதியோடு போய் வாருங்களம்மா ஆம் தாயே உங்கள் மகன் விரைவிலேயே வந்து சேருவான் வந்துடுவானா என் வயிற்றுல பால பாத்தீங்க சுவாமி இந்த
நான் வரேன் சுவாமி. எல்லா வேலும் போயாச்சா? போயிட்டு வந்து மலையிலையும் தவம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. நீங்க அப்படி இல்லை, சமுதிரத்துக்கு அடியே தவம் செஞ்சு மேலே என்றதாக சொல்றாங்க. அதனால உங்களை நம்புறேன். நீங்களா என்ன ரட்சிக்கணும்? உங்க பாதாளம் பாவச்சகதியிலே அமர்ந்து கிடக்கும் இதயத்தை பக்தி பன்னீரால் கழுவிக்கொள். பக்தி பன்னீர் எந்த கடையில் இருக்குது சாமி? அது கடை சிறக்கல்ல குழந்தாய், அன்பிலே விளைவது, ஆண்டவனை வணங்குவதால் கிடைப்பது. ஆண்டவனுக்கு எனக்கு கொஞ்சம் அதனாலதான் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா போச்சு எனக்கு. அதை நீங்க நிறைய உண்டாக்குன்னா குப்பரை அடிச்சு உங்க காலில் விழுந்திருக்கிறேன். புண்ணியம் வேண்டுமா? அதற்கு பூஜை நடத்த வேண்டுமே. பூஜையா? என் வீட்டில் நடத்துக்கு பூஜை நடத்துறதுக்கு நல்ல இடம், உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நாளை தினம் நடக்கும். சொன்னா சரி, சென்று வாரும். இந்த பய கொலகாரன்னு தெரிஞ்சதும் நான் தானே வச்சுட்டு பறந்து மேல போட்டேன். அதை ஏன் இங்க குணம் வச்சிருக்கேன்? இதோ பாருங்க, இவரா கொலைகாரன். அம்மா பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. சாபம் புரிய அம்மா, சாபம். பட்டினி தேவனி கண்ணீரோட சந்தேச்சி போது நிறுத்துங்க. நிறுத்தலன்னா என்ன செய்வேன்? நான் ஒரு வம்ப துண்டுக்கு போகாதவா என்கிட்ட சண்டைக்கு அவரேன். அண்ணா வந்துட்டே. அண்ணா இங்க வா, வாங்க பாருங்க. படத்தை இங்க வச்சு பூஜை பண்றான். அவன் கண்ணுல அன்பு வழியுதான், முகத்துல நீதி சொட்டுதான். அவர் பேசுற வரலனா நமக்கு என்ன புரியுது? போலீசை ஏமாற்றி தெரியும் ஒரு கொலைகாரனின் படம் என் வீட்டில். படம் கிடைத்தது உடைக்கிறேன், பயர் கிடைத்தால் சுட்டு தள்ளுறேன். அத்தா அவர் நிரபராஜா, நிரபராஜ். நம்மை வாழ வைத்தவன், நாட்டுக்கு உழைக்கும் நல்லவன். உடைத்து விடுவதற்கு முன் ஒரு முறை படத்தை பாருங்க, அவரது களங்கமற்ற முகத்தை பாருங்க, பிறகு கூறுங்க அவர் கொலைகாரன் தானா என்று. அவனை தேடி கத்தி கூட்டு கஞ்சாமல் காதலரை தாக்குறதற்கு பயப்படாமல் கடமைக்காக நீ செல்கிறாய் கொலைகாரன். அவனை காணாமல் தவிக்கு வந்த தாய்க்கு, நொந்து கிடக்கும் அவரது மனைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா? போகக்கூடாது. நீ இன்ஸ்பெக்டரின் மனைவி. அதற்கு பொருள் இரக்கமற்றவன், நன்றி கொண்டேன். ஆயிரம் அடுக்கு கவலை இல்லை, நான் பேசவில்லை, கட்டளை இடுகிறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் நீ முத்து வீட்டுக்கு போகக்கூடாது. என் மனதிலே தூங்கி கிடந்த புலி எழுந்து விட்டது. ஆ, சந்தேக புலி, அதன் கோர பற்களிலே சிக்கி அழிந்து போனாதே. குடூருப்புக்கார வேஷம் எல்லாம் போட்டிருக்கிறான் பையன்.
உங்களுக்கு வெளியே இருந்தால் ஆபத்து அதிகம் இல்லை அம்மா, உள்ளே அல்லவா இருள் இருக்கிறது, மன இருள். அதை போக்கிக் கொண்டால் எந்த வழியிலும் ஆபத்து இருக்காது. அடிகளே, எனக்கு இதுபோல் நடக்கும் என்று மட்டும் தெரியும். தெரியுமா? ஆமா, கொலைகார முத்துவின் வேலைதான் இது. முத்து அம்மா அடித்த அவ்வளவு துணிவை தந்த கோழைக்கு ஆட்களை ஏறி விட்டிருக்கிறார். எனப்பா, முத்து என்பவனுக்கு உன் மீது ஏன் அவ்வளவு பகை? நான் இன்ஸ்பெக்டர், அவன் கொலைகாரன். அவன் தான் கொலை செய்தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியுமா? அது ஏன் வீண் பழியாக இருக்கக்கூடாது? இதைத்தானையா நானும் ஆயிரம் முறை சொன்னேன். தங்களை போன்ற நல்லவர்கள் எந்த நிரபராதியும் துன்புறுத்தக்கூடாது. உங்களால் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட்ட நிரபராதியின் முகத்திலே கழுப்பை மூடும் போது, அவன் கழுப்பை சுருக்கையை நெருக்கும் போது என்னென்ன எண்ணுவான் உங்களை? என்ன வேண்டாவதை பேசிவிட்டேன் போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. குற்றத்தை மெய்ப்பிப்பதுதான் எங்கள் வேலை, தண்டனை தருவதெல்லாம் நீதியின் வேலை. எதிரிக்கு தண்டனை விதிக்கப்படும் போது எங்கள் உள்ளம் மட்டும் எனக்கு அல்ல, தண்டனை அடைந்த கைதியை விட எங்கள் உள்ளம் எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? ஐயா, உங்க கையாலேயே அவருக்கு கொஞ்சம் பால் கொடுங்க. அவருடைய உயிரை காப்பாற்றிய உத்தமர் நீங்க. முக்கியமான விஷயம், முத்துவின் வீட்டை சுற்றிலும் பலத்த போலீஸ் காவல் போடுங்கள். அடிகளே, முத்து இருக்கும் என தெரிந்து விட்டது. இந்த முறை அவன் என் கையில் இருந்து தப்பவே முடியாது. சாமி, நீங்கள் என் வீட்டில் தானடி வைத்ததும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. மாதவன், நீங்கள் மெத்த கலைத்திருக்கிறீர்கள். முத்து இருக்கும் என தெரிந்ததும் என் கலப்பல் பறந்து ஓடிவிட்டது. இந்த நிலையிலா போகுது? எதிர்ப்பவன் குணமாவா? முத்து குணத்தா? வெற்றி என்னை வா வா என்று அழைக்கிறது. உனது கண்களுக்கு நான் நல்லவன், உனது கணவனுடைய கண்களுக்கு நான் ஒரு கொலைகாரன். தூக்கு மேடையிலிருந்து தப்பி ஓடி வந்துவிட்ட கைது போதும் அம்மா. எனக்கு எந்தோருக்குமே நான் பாரமாகிவிட்டேன். யாராவது பார்த்து வரலோ என்று வினாடிக்கு வினாடி பயந்து பயந்து இருட்டை தேடுங்கி பதுங்கி வாழ்வதை விட தூக்கு
இருக்கு மேடையே மேல் என்று சொல்லுங்க. ஐயோ அண்ணா. சண்பகம், இந்த தாயை நான் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். निरूपी कंपिड़ाम அயோக்கிய பய இருக்கிறான். அவனை நினைச்சா என் கதி கலங்குது சாமி. அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு மை போட்டோ மந்திரம் போட்டோ பார்த்து சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கே போய் அவனை தீர்த்து கட்டிடுறேன். எந்தெந்த கடவுளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க சொல்றீங்களோ அதை கொடுத்துடுறேன். இது நேரம் வரை ஒரு முக்கியமான விஷயத்தை மறைத்து வருகிறான். ஊர்லதான் எல்லாரும் என்ன பாவின்னு கூப்பிடுறான். நீங்க கூட கூப்பிடுறீங்களே சாமி. நான் எதுல பாவி? பாவின்னு சொல்லாதீங்க சாமி. பத்தா அப்படின்னு கூப்பிடுங்க. உண்மையை சொல், பஞ்சமா பாதகத்தில் மிஞ்சி கொலைபாதகத்தை செய்தாயா இல்லையா? ஒரு கிழவியை மறைத்து வைத்திருக்கலையா? வயசு கோளாறு செஞ்சிருப்பேன், அதெல்லாம் நீங்க மன்னிச்சிடணும் சாமி. அஞ்சாதே மகனே அஞ்சாதே. அழைத்து வா அந்த கிரவியை. என் மந்திர சக்தியா அவள் வாயை நான் கட்டிவிடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இனிமேல் இப்படிப்பட்ட பாதகத்தை நீ செய்யக்கூடாது. செத்தா செய்யவே மாட்டேன். அதோடு நீ செய்த பாவங்களை எல்லாம் ஒரு காகிதத்தில் உன் கையால் எழுதி கொண்டு வா. அதை வைத்து நான் பூஜை செய்ய வேண்டும். நான் பூஜை செய்ய செய்ய எழுத்துக்கள் மறைந்து கொண்டே இருக்கும். எழுத்துக்கள் மறைய மறைய உன்னுடைய பாவங்களும் மறைந்து காகிதத்தை போல் நீயும் வெண்மையாக மாறிவிடுவாய். நீ புனிதமடைந்து விடுவாய். சீக்கிரம் சீக்கிரம் சுவாமிகள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. என்னையோட பாவம் பூரா தொலைதுறப்பா. ஆர் மேகத்தை கொன்றது நான் தான். என்ன மாதிரி சும்மா என்னன்னு மடைய நினைச்சுட்டியா? நான் செய்யற பாவத்தை பூரா எழுதி கொடுத்தா அதை பூஜையில வச்சு கடவுள் கிட்ட பாவ கணக்குல எழுத வேணாம், புண்ணிய கணக்குல ஏத்திக்கங்க அப்படின்னு செய்யறேன்னு சொல்றாரு சாமி. மன்னிக்கணும். ஏன் என்ன
கடவு விஷயம் நாளைக்கு வச்சுக்கலாம் சாமி. விஷயா, இன்னைக்கு பூஜை வேண்டாமாமே. ஐயோ, இன்று நல்ல நாள், பூஜை கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். என் ஜாதகத்துக்கு இன்னைக்கு கெட்ட நாள். உங்க ஜாதகத்தை பத்தி கவலை இல்ல, கிழமையுடைய ஜாதகம் எப்படி இன்னைக்கு நல்ல நாள், பூஜை நடந்தாலும் அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். விரைவில் உன் பாவத்தை போக்கிக் கொள். அது மட்டும் செய்யுங்க முதலாளி. இந்த சாமியார் விஷயமா? ரவணி, ரவணி. சிறைக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் காணாமல் நான் துன்ப கடலில் நீந்தி வந்தேன் அந்த திருமுகம் காணாமல் நான் துன்ப கடலில் நீந்தி வந்தேன் கால புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன் கால புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன் உதய சூரியம் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ உள்ள தாமரை மலராதோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருந்த பொழுதும் புலராதோ இருந்த பொழுதும் புலராதோ சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் மீன் விழி சிந்திய கண்ணீரோ நான் வரவில்லை என்பதனாலும் மீன் விழி சிந்திய கண்ணீரோ சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றான் என்று சிரிக்கின்றான் முத்து. என்னதான் சாமியார் குடும்பத்தினாலும் கிழமை சட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டணும். அதுக்கு
தோட்டத்துல ரோஜா பூ பறிச்சுக்கிட்டு சாமியாருக்கு பூஜை பண்ண. பூஜையா? ஆமா, கிருஷ்ண தெய்வ பூஜை. என்ன உளற? ஐயோ பாவம், உனக்கு இங்க நடக்கிறது ஒண்ணும் தெரியாது. அந்த சாமியாரும் உன்னை காப்பாத்தணும், அதுக்காக நம்ம கால்ல உழுந்தோம், கைய எடுத்து கும்பிட்டோம். போதாது, அவன் என்னதான் காவி கட்டினவனா இருந்தாலும் ஆம்பளை தானே அவன். இப்படி அக்கிரமா பேசாதே அண்ணா. சாமியார் கண்ணுல வஞ்சனை இருக்கு, செந்தகத்து பெச்சுல சூது இருக்கு, உன் நாக்குலதான் கேடு இருக்கு. அது இருந்துட்டு போட்டோம். ஆமா, நீ என்ன சாமியார் பிடிக்காத கட்சியா? சாமி யாருன்னு தெரியறப்பதான் எனக்கு பிடிக்கல. பாக்கியம், செண்பகத்து மேல பழி சொல்றதுக்கு உனக்கு மனசு கூசல? போ போ. வாங்க வாங்க உட்காருங்க. மாதவன் எங்க குளிச்சிட்டு இருக்காரு? இந்த உடை கூட உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. உலகை ஏமாத்துகிறோமே இந்த உடை போட்டுக்கொண்டு என்று நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வெட்கம் வேதனை தெரியுமா? மாதவனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்பது எண்ணும் போது மனம் பதறத்தான் செய்கிறது. என்ன செய்வது? நமது நிலை அப்படி. ஆஹா, சுவாமிகளா வர வேண்டும் வர. சுவாமிகள் என்ன சாதாரணமானவரா? அருள் பெற்ற தபசி உபதேச அளவுக்கு மீறி போகிறது. அன்பு அதிகமான அளவு தெரிவதில்லை. முறையை கட்டுத்திட்டம் இவைகள் கூடத்தான். இப்போது பாருங்களேன், சந்தகத்திற்கு என்னை விட உங்களிடம் தான் மயக்கம் அதிகம். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே சண்பகம் குடும்பத்தை கூட விட்டுவிட்டு உங்களுடன் கூடவே கிளம்பி விடுவார். பூஜை செய்ய அவ்வளவு பக்தி அவளுக்கு. நமஸ்காரம். அட நல்ல சிவமா, வாங்க வாங்க. ஒரிஜினல் சிவமும் இங்கதான் இருக்கிறா போல இருக்கு. சாமி சௌக்கியமா? நான் ஒரு மடையன். இந்த காலத்துல சம்சாரிகளுக்கு தான் கஷ்டம், சாமியார்களுக்கு என்ன கஷ்டம்? ஆமா, சாமி இன்ஸ்பெக்டர் சார் எப்படி பிடிச்சாரு? சாமி சிக்க மாட்டாரே லேசா? இவர் நம்ம வீட்டுக்கே குரு மாதிரி. ஆஹா, என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு. உங்க வீட்டுக்கு மட்டுமா குரு, வெளிய விட்டா நாட்டுக்கே குரு ஆயிடுவாரு. அடி, நான் வந்த வேலையை விட்டுட்டு சாமியார் பேச்ச பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம ஒர்க் ஷாப்ல டான்ஸ் கலை விழா, அதுக்கு நீங்க தயவு செஞ்சு வரணும். சாமியார் வேஷத்தில் இருப்பது முத்தம். அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சாச்சு, போயிட்டு வரீங்கள? சாமியார கவனிச்சுக்கணுங்க, விட்டுற போறீங்க, அடிக்கடி அவரை பிடிக்க முடியாது. நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம், சிலர் சாமியார் ஆகிவிடுகிறார்களே, அது ஏன்? உலகத்தின் மீது உள்ள வெறுப்பு காரணமா, பயம் காரணமா? சந்தேகம் வர காரணம் புத்தி இருப்பதாதான். மேலும் என் கடமைகளிலே அதுவும் ஒன்றல்லவா? காவிப்படையிலே காதகர்கள் இருக்கக்கூடாதா என்ன? ராடி என்றான் பலத்தாத்தானா? ஒத்தி வைத்துக் கொள்ளவும் முடியுமே. நான் வருகிறேன். என்னோடு தானே, அதுதான் நியாயம். புத்து மாதவரிடமா பதிக்கும் உன் வேஷம்? அசைந்தான் நான் அல்ல, இந்த துப்பாக்கி பேசும் ரோஹி. என்னையே ஏமாற்றி விட்டாய். அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? அம்மாவுக்கு உடம்புக்கு என்ன இல்ல சந்திரா? எல்லாம் உங்க இயக்கம்தான். கடுமையான ஜுரம், தூங்கக்கு டாக்டர் ஊசி போட்டிருக்க. சந்திரா,
சந்திரா, உன்னை அம்மாவையும் கடைசி முறையா பார்த்து அழாதே சந்திரா. உன் கணவன் கொலைகாரன், அதற்காக உன் சூக்கிரே தொங்கினான்னு கேள்விப்படுறத விட அவன் நிரபராதிங்கிறதுக்கு சாட்சி இருந்தது. அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில அவன் சத்தான்னு கேள்விப்படுறது உனக்கு பெருமை இல்லையா? உனக்கு பெருமை இல்லையா சந்திரா? நீங்க அது உங்களுக்கு தெரியும், சட்டத்தின் கண்களுக்கு தெரியாது. சட்டத்தின் சிறையிலிருந்து நான் தப்பவே முடியாது சந்திரா, தப்பவே முடியாது. போலீசார் என்னை பிடிக்கல என்னாலும் இன்னும் சில நாட்கள் நானே என்னை போலீஸ் ஒப்படைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சந்திரா. சந்திரா, சந்திரா, உன் மஞ்சளையும் பூவையும் மாங்கலிட்டு நம்பாதே சந்திரா. மஞ்சளையும் பூவையும் மாங்கலிட்டு நம்பாதே, கட்டிய கணவரே சொல்றதை கேட்கக்கூடிய துர்பாக்கியம். இந்த உலகத்துல என்ன தவிர வேறு யாருமே இருக்க கூடாது. உண்மையிலேயே நான் குறையா இருந்தான், ஆனா நான் கொலை செய்தது காரணமே உன் வாழ்க்கை. உன்னையே நான் கொலை செய்துட்டேன். காலிகள் துரத்துறாங்க, காப்பாத்துங்கன்னு ஓடியாந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை காப்பாத்தேன்னு உறுதி கூறினேன். ஆனா இப்ப நான் உன்னை அனாதையா விட்டுட்டு போறேன் சந்திரா. ஐயோ, இந்த என் கொடுமைக்கு மன்னிப்பே கிடையாது சந்திரா, கிடையாது. அதிக நேரம் இருக்க முடியாது. கடைசி முறையா என் அம்மாவை ஒரு முறை பார்த்துட்டு போனேன். அம்மா, நீங்க உயிரோடு இருந்தும் இந்த கொடுமைக்காரன பார்க்க கூடாதுன்னு தானே கண்மூடி படுத்திருக்கீங்க. பிள்ளைகளை பிறந்தது பிற்காலத்துல பெற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்கன்னுதான். அம்மா, நான் உதவியா இல்லாதது மட்டும் இல்ல, அம்மா உங்களுக்கு தீரான வேதம் எல்லாமே உண்டாக்கி. அம்மா, உங்கள் ஆசை கனவுகளை எல்லாம் நிர்மூலமாக்கிட்டு தூக்கு வேலைக்கு போக போறேம்மா, தூக்கு வேலைக்கு போக போறேம்மா. அம்மா, 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 இளமையில தந்தை இழந்து எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பாத்தினீங்க. ஆனா ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு கூட நான் செய்ய, என்ன மன்னிச்சிருங்க அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. சந்திரா, என் அன்பு தெய்வத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களை கைவிட்டுடாத சந்திரா, அம்மா. சந்திரா, அம்மாவை நீதான் பாதுகாத்துக்கணும், கைவிட்டு. அம்மா, அம்மா, நீ கொலைகாரனுக்கு உடந்தை, கடமையில் தவறினாய். புனிதமான போலீஸ் படைக்கு நீ ஒரு அவமான சின்னம். அவமான சின்னம், அவமான சின்னம். கொலைகாரன்
உழவுகிறான். அவனுக்கு உழவான் கொலைகாரனை பிடிக்க நான் படாத பாடுபடுகிறேன். எங்கெங்கும் அறி அவரோ என் மனைவியிடம் கொஞ்சமே அவன் குழவுகிறான். ஐயோ, வெளித்தாரில் இன்று வெடித்து விடும் போது நெருப்பு என்று ஊர் பேசுகிறது. பயத்துடன் மதிப்புடன் இங்கோ நான் குப்பை மேட்டு சாம்பலாகி கிடக்கிறேன். இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு நான் உயிர் வாழத்தான் வேண்டுமா? அவனும் சாகத்தான் வேண்டும். அத்தா, உங்களால் சந்தேகிக்கப்பட்ட நான் சாகிறேன். நீ உயிரினும் மேலாக மதித்தேனே. அதற்காக நீங்கள் வாழ வேண்டியவர். மதிப்பை இழந்து, மானத்தை இழந்து, மரியாதை இழந்து தவறாக புரிந்திருக்கிறீர்கள் என்னை. நான் சொல்வதை நம்புங்கள். நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நான் கூடனும் அல்ல. அத்தா, நீங்கள் பெரிய தவறு செய்கிறீர்கள். ஆமா, இன்னமும் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேனே. அதுதான் கணவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உனக்கு கணவன் கொலைகாரன். என்னை நெருப்பிலே தள்ளுங்கள். இன்னும் சில வினாடிகள் தான் உன் முகத்தை காண வேண்டிய கொடுமை. பிறகு நிம்மதி அடைவேன். கட்டிய பிறகு கவலகையானதை கண்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று உலகம் கூறும். சந்தேகம் கொண்டு எனக்கு வாழ்வழித்தவர் தாங்கள். மஞ்சள் குங்குமம் பெற்றது உங்களா? மலர் சூடிக் கொள்வது உங்களுக்காக? மானம் அழிந்தவள் என்று தாங்களே கூறுகிறீர்களே. தங்கள் அன்பை பெற்று அன்பை தந்து இன்று தாக துணிந்து விட்டேன் என்று தாங்கள் கூறுவதை கேட்கும் செண்டாளியாகிவிட்டேன். தாத்தாரை கொடியவள் கற்பு என்பது அதற்கு என்னை கொன்று காட்டை கழுவிக்கு விருந்தாக்குங்கள். தங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆனாட எனக்கு வலிவில்லை. இதயத்தை பிளந்துதான் காட்ட வேண்டும். உங்களோடு வாழ்வதற்கு தான் எனக்கு உரிமை இல்லை. உங்கள் காலடியில் பிணமாகி விழும் பாக்கியமாக எனக்கு கிடைத்தது. விடுத்து என்ன பயிற்சிக்கார பொன்னமணி, அன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல சாமியார் வேஷத்துல வந்தது முத்து, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது சந்திராங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நான் ஊரு புறாமா போய் சொல்லிடுவேன். அண்ணன் கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். அது என்ன பாவா கொண்டா? ஐயோ, அது ஐயோ, நல்லா இருக்கும் உங்க கூத்து. ஆத்திர காரணத்தை சுத்தி மட்டும் இல்லவாங்க. அந்த மாதிரில இருக்குது உங்க நியாயம். இவ ஒரு குற்றமும் செய்யலன்னு நான் சொல்றது நம்பங்க. என்னிடம் திட்டவட்டமாக சொன்னாயே, சாமியாரும் சண்பகமும் ரகசியம் அவசியார்கள் என்று. நான் கண்டனா சாமியார பார்க்க சந்திரா வந்திருக்கே இல்லாதவோ? ஏதோ அவசரத்துல சொல்லி தொலைச்சிட்டேன். படிச்ச மனுஷன் எதை நின்று நிதானித்து யோசிக்க வேண்டாமா? என்ன காலத்துக்கோ எங்க ஓடுது? என்ன ஒண்ணும் பண்ணாதே, நான் உண்மையை சொல்லிடுறேன். நல்ல சிவங்க, அந்த கருவியை தீப்பா என்ன போட்டு தீப்பத்தான் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறாங்களா? ஆமா அண்ணா. எனக்கு அதை ஏன் கேட்கிறேன்? ஊரு கப்பால இருக்கிற பழைய பாதிக்கல சிங்கமூர் கிணறு இருக்கோ இல்லையோ, அதை தூக்கி போட்டு போறானா? நீங்க யோசனை பண்ணாதே. போலீஸுக்கு நான் போன் பண்ணிடுறேன், நீங்க போங்க. சீக்கிரம்
Thank you.
முத்து தப்பியோட நினைத்தான் இல்லை இந்த முறை நான் தப்பி ஓடவே மாட்டேன் இன்ஸ்பெக்டர் நான் நிரபராதி என்பதற்கு சாட்சி இருக்கிறது சாட்சி இருக்கிறது என்று ஆயிரம் முறை சொன்னேனே என் வார்த்தையில் உண்மை இருப்பதாக நீங்க நம்பவே இல்லை இதோ பாருங்க நான் நிரபராதி என்று சொல்வதற்கு சாட்சி இருக்கிறது இதோ சாட்சி இருக்கிறது இன்ஸ்பெக்டர் சாட்சி இருக்கிறது இதோ என் சாட்சி சட்டத்தின் கண்களில் இருந்து மறைக்கப்பட்ட சாட்சி எனக்குள்ள ஒரே ஒரு சாட்சி பாருங்கள் இன்ஸ்பெக்டர் பாருங்கள் பேசம்மா பேசு ஒரே ஒரு வார்த்தை பேசு உன் ஒரு வார்த்தையில் தான் என் உயிரை ஊசாடி கொண்டிருக்கிறது நான் குற்றமற்றவன் என்பதை இவர்களுக்கெல்லாம் சொல்லு சொல்லம்மா சொல்லு ஆசை கனவுகளை எல்லாம் வைத்து விட்டாய் அம்மா இது எனக்கு ஏமா சாட்சி ஏதம்மா வாழ்வு அம்மா இன்ஸ்பெக்டர் உயிர்காப்பான் தோழன்னு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே யாரோ எழுதினது அத நிரூபிச்சிட்டீங்கடா நீங்கெல்லாம் ஒரு கொலைக்கு ரெண்டு கொலையா என் கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சீங்களே ஒரு சின்ன விஷயம் செஞ்சிடுங்கடா அவ்வளவுதான் அதோட என் விஷயம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு எப்படியும் முத்து தூக்கல போட்டுருவாங்க அவ தப்பிக்கவே முடியாது நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு முத்து பொண்டாட்டிடா அதனால அவகிட்ட போய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியாவது சம்மதப்படுத்தி கொட்டியிருந்துருங்களா இனிமே கிழவி விஷயத்தை கண்டுபிடிக்க கடவுளாலே முடியாது யாராவது போலீஸ் உங்களை இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டு வர சொன்னாங்க எதுக்கு கூட்டு வர சொன்னாங்க இந்த முத்துவ கண்டுபிடிச்ச பொறுத்த பட்டியார சொல்லியிருக்காரு இது வர கொஞ்சம் அப்படி இருங்க நான் சொன்ன விஷயத்த அவகிட்ட போய் நான் கரெக்டான கேளு சரிங்க பயப்படாத அதுக்கெல்லாம் நான் போய் ரிவார்டை வாங்கிட்டு வந்துடுறேன் ரிவார்டு வாங்கும்போது அவருக்கு ஏதாவது மரியாதை செய்வேன் பயத்தையாவது எடுத்துருப்பேன் நமஸ்காரம் சார் கையோட கூட்டியார சொன்னீங்கன்னு ஜவான் சொன்னாங்க உடனே வந்துட்டேன் அதே இவன் இங்க இருக்கிறானா இரு இரு என்ன எதிர்த்தவன் எவன் குறிப்பிட்டு இருக்கிறான் கடை அங்கே கடை இவனை பிடிச்சதுல உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு அம்மா இவ்வளவு சீக்கிரம் ரிவார்டு கொடுக்கறதுக்கு நான் கூப்பிட்டீங்களா ரிவார்டா பரவாயில்ல நீங்களே கார்மேகம் கொலை சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகள்
கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கோர்ட்ல கேட்டாச்சு. இப்ப புதுசா என்ன கேள்வி இருக்கு? இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம். என்னங்க இப்ப சந்தேகம் வந்துச்சு? கார்மேகம் கொலை செய்யப்பட்டானே, அன்று நடந்தது நன்றாக ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்குங்க. எனக்கு ஞாபகம் மருந்தியே கிடையாதுங்க. ரொம்ப நல்லது. கொலை நடந்த இரவு முத்து உங்கள் வீட்டுக்கு எந்த பக்கமாக வந்தான்? வாசப்பக்கமா வந்தான். குத்தனா ஓடிட்டான். எந்த பக்கமாக ஓடினான்? கொல்லப்பக்கமாக ஓடினான். ஏன் கொல்லப்பக்கமாக ஓடினான்? வாசக்கதவு சாத்தி இருந்தது, கொல்லப்பக்கமாக ஓடிட்டான். நான் வரும்போது திறந்திருந்த வாசற் கதவு பின்னால் எப்படி மூடப்பட்டது, யார் மூடியது பாத்தீங்களா? கிளறான் கிளறான். நீ யாரா கேட்கறதுக்கு? நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கார்மேகத்துக்கு எத்தனை கத்தி குத்து? ஒரே குத்து, சடக்குன்னு. ரொம்ப கூறான கத்தியோ? ரொம்ப. சாண பிடிச்ச எவ்வளவு நாள் இருக்கும்? சாண பிடிச்சி சுமார். என்னது, நீங்க அவனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேக்குறீங்க? முத்து கார்மேகத்தை குத்திய பிறகு அந்த கத்தியை எடுத்தது யார்? அவனை கஷ்டப்பட்டு எடுத்து தூக்கி வீசிட்டான். முத்து ஓடும்போது நீங்க யாரும் பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறதுங்க? முரட்டு போய கையில கத்தி வச்சுனோ ரத்தம் சொட்டு 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 நம்மளை குத்துட்டேன். கார்மேகம் கஷ்டப்பட்டு எடுத்திருந்த அதே கத்தி என் கையில் எப்படி வந்திருக்க முடியும்? பெரிய கேள்வி. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, மறதி இருக்காதா? நான் மனுஷன் தானே சார். ஏயா, இப்ப தானே சொன்னீங்க உங்களுக்கு மறதியே கிடையாது. என்னடா சும்மா உள்ள இருந்துகிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ரிமாண்டா இருக்க தொட்டு விட்டேன். வெளியே இருந்து இதுன்னா எலும்ப மூர்த்தி கிடைக்குமா? கொஞ்சம் அமைதியா முத்து. நீ குறுக்கிடாது, நீங்க உட்காருங்க. பிசாசு இல்லை யஜமான், பிசாசு இல்லை. நான் தான் கார்மேகம். பொய் பொய், இவன் கார்மேகம் இல்லை. அவன் கத்தியில குத்துறவனே செத்துட்டான். என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். கத்தி குத்து விழுந்தது வாஸ்தவம் தான், ஆனா அது ஆழமா பாயல. ஆஸ்பத்திரியில என்ன பிழைக்க வச்சுட்டாங்க பாருங்களேன் காயத்தை. இது பொய், இது பொய். இவன் கார்மேகம் இல்லைன்றதுக்கு இது ஒண்ணே போதும். மார்ல குத்துல, முதுகுல தான் குத்துல, நானே குத்துல. அதே இடத்துல அவன் செத்து போயிட்டான். என்ன எல்லாரும் சேர்த்து ஏமாத்துறீங்க? எனக்கு ஒண்ணு தெரியல. ஐயோ, உங்க வேலையை சந்தேகப்படுறேன். உங்களையும் தூக்கல போட்டுருவேன், உங்களையும் தூக்கல போட்டுருவேன். நானே ஓடாது, என்ன ஏமாத்துறீங்க? இன்ஸ்பெக்டர் நல்லசிவத்தின் வாக்கு மேஜிஸ்ட்ரேட் அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமா சார். உங்களை போல எல்லா அதிகாரிகளும் முயற்சி செய்தால் நிரபராதிகள் தண்டனை அடைய மாட்டாங்க. உங்களை ரொம்ப நான் பாராட்டுறேன் சார். தேங்க்யூ சார். மேகனாரா, வேகத்தை கலைச்சிரு. உன்னுடைய கலை ஒரு நிரபராதியை காப்பாற்ற உபயோகப்பட்டது. ரொம்ப நன்றி. நல்லசிவத்துக்கு ஆயுள் தண்டனை, மறு விசாரணை. நல்லவன் வாழ்வான்.